கொள்கின்றார் படத்தின் ஆரம்பத்தில் அல்லாக்கியாக காட்டிய விதமும் அதன் பிறகு நிகழும் அதிசயங்களும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அடுத்தடுத்த காட்சிகளில் பழைய பாணியில் இருந்தாலும் படத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடித்து மிரள வைத்திருக்கிறார்கள் படக்குழு மொத்தத்தில் இந்த கார்டியன் படம் மிரட்டுகின்றது அந்த அமானுஷ்யம் தான் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்வதோடு சிலரை பழிவாங்க அந்த அமானுஷம் தன்னை பயன்படுத்துவதையும் அவர் தெரிந்து கொள்கின்றார் அந்த அமானுஷ்யம் யார் எதற்காக அது அன்சிகாவை பயன்படுத்துகின்றது யாரை கொலை செய்ய முயற்சிக்கின்றது என்பதுதான் படத்தின் மீதி கதை கதையின் நாயகியாக நடித்திருக்கும் மன்சிகா முழு படத்தையும் தனி நபராக சுமந்திருக்கின்றார் படத்தின் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம் இல்லாதவராக நடித்து இறக்கப்பட வைப்பவர் இரண்டாம் பாதியில் பேயாக மட்டவும் செய்கின்றார் கே சக்திவரின் ஒளிப்பதிவும் ஷாம்ஷி எஸ்ஸின் இசையும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கின்றது அமௌன்ஷிய படங்களுக்கான ரெகுலர் ஃபார்மட்டில் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கும் குரு சரவணன் சபரையுடன் இணைந்து இயக்கவும் செய்திருக்கின்றார் காட்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் ரசிகர்களை மிரள வைப்பதுடன் தான் படத்தின் முதல் பணி அத்தகைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறது படக்குழு குறிப்பாக பெய்வரும் காட்சிகளில் ரசிகர்களை மிகவும் மிரள வைப்பதே இப்படத்தின் கதைக்களம்